வணக்கம். உங்களுக்காக சில அப்டேட்லாம் வச்சிருக்கோம். நம்ம சாஃபி சாலி வந்துட்டு லண்டன் போனார்ல, அங்க போய் என்னென்ன பண்ணிட்டு இருப்பாரு, ட்ரைனிங் பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஆனா அவர் வந்து ஹோம் சிக் வந்திருக்கு கண்டிப்பா. ஏன்னா இங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா விளையாண்டுட்டு அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போனவரு, அங்க போன பிறகு நிச்சயமா ஹாட் டாக் அப்புறம் நார்மலான பீல்ஸ் எல்லாம் கொடுத்து ஜஸ்ட் திஸ் ஈட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து நினைச்சோம், நான் சொல்லுமா தாட்டாக்கு ரொட்டி சேனை தாட்டாக்கு தீத்தாரே தாட்டாக்கு நான் பண்ணி ரூமால. ஓகே, அதோட நம்ம மலேசியன் ஃபுட்பால் டீம் ஒலிம்பிக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பான் கூட ஃபைட் பண்ண போறாங்க. ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா இந்த முறை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய கேம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போஷர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல கோச் இருக்காங்க, நல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா ஜப்பான் அதுக்கு முன்னே நல்லா அவங்களோட டீம் வந்து என்ஜினியர் பண்ணிட்டாங்க பயங்கரமா. ஆனா பாப்பா என்னதான் நடக்குது அவரு. யாரா? பிரகாஷ் ராஜா? பிரகாஷ் ராஜா யாரா? துலி சங்வே. லீ? ஓ ஓகே ஓகே ஓகே. அவர் ஜப்பானுக்கு போறாருல? ஆமா. சோ அவர் வந்து நம்ம லிண்டான தோற்கடிப்பாரா இல்லையான்னு தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏற்கனவே நிறைய போட்டிகள் வந்துட்டே தான் இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவர் அவர் கூட போய் நிக்கும் போது இவர் ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் எல்லாரும் வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவர் வந்து பரம எதிரியா இருந்துட்டே இருக்காரு. நான் துலி சங்வே ஒரு விஷயம் செய்யலாம். கோர்ட்டுக்கு போகும்போது அந்த பாட்டு தட்டி விட்டுருக்கோம். என்ன பாட்டு? நம் நடை கண்டு அகங்காரம் தூளாக வேண்டும் சக்தி கொடு ஸ்மேஷ் கொடு. நீ லீ ஆனந்தா. ஓகே, சோ கண்டிப்பா நம்ம அப்பப்ப அப்டேட் ஆயிடணும். நீங்களும் பேப்பரை படிச்சு அப்புறதா